ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சிலர் என்னை வணங்குகிறார்கள். ஆனால் நான் எப்படிப்பட்டவன், எந்த முறையில் எந்த விஷயத்தை செய்வேன், இது எதுவுமே அவர்களுக்கு தெரியாமல் என்னை எல்லோரும் வணங்குகிறார்கள் என்று வணங்குகிறார்கள். என்னை தேடி தேடி வணங்குகிறார்கள் சிலர், எனக்கு எப்படி பூஜை செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளவில்லை. என்னிடம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் பெற முடியும். அவசரப்பட்டால் என்னிடமிருந்து எதையுமே பெற முடியாது. அவசரப்படுபவர்கள் என்னை எப்பொழுதுமே வணங்காமல் இருந்தால் கோபம் வராது. ஏன் தெரியுமா? நான் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செய்வேன். சிலர் அவசரமாக கேட்பார்கள், அப்பொழுது என் மீது கோபமும் வரும். உங்கள் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு வெறுப்பும் வரும். இது தேவையா? என்னை நம்பினால் முதலில் ஒன்றே ஒன்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னவென்றால், பொறுமை, அதற்கு பிறகு நம்பிக்கை. இது இவை இரண்டும் இருந்தால் அந்த இடத்தில் நான் நிலையாக இருக்கிறேன். அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வைக்கிறேன். தங்கமே, உன்னுடைய எதிர்காலத்தை என் கையில் ஒப்படைத்துவிட்டு எதிர்காலத்தை பற்றியே யோசனை செய்து கொண்டு இருக்கிறாய். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டியது யார் தெரியுமா? யாருமே இல்லாமல் தனி ஆளாக, தெய்வத்துணையும் இல்லாமல் மனிதத்துணையும் இல்லாமல் இருக்கிறான் பார், அவன் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்க வேண்டும். உனக்கென்ன தெரியுமா? உன்னுடைய கடமையை நல்ல முறையில் செய்வது, அதன் மூலமாக நற்பலன்களை அடைய வேண்டியது. உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும். அதற்கான நல்ல விஷயங்கள் அனைத்தும் தானாகவே உன்னை வந்து சேரும். நீ எடுத்தவுடன் இன்று செய்கிறாய் என்றால் அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளேயே எனக்கு அனைத்தும் கிடைத்திருக்க வேண்டும். வெற்றிகள், அதனால் வரும் மதிப்புகள் எல்லாம் கிடைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் நடக்கும் என்பது எனக்கும் புரியவில்லை. தங்கமே, பொறுமை இருந்தால் அது நிலையாக இருக்கும். ஒரு விஷயத்தில் பல தோல்வியை பார்த்து வெற்றியை பார்த்தோம் என்றால் அந்த வெற்றிகளானது நிலையாக இருக்கும். புரிந்ததா? அதனால் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் நான் தான் என்னுடைய தெய்வத்திற் கையில் ஒப்படைத்து விட்டேனே என்று மனதால் ஒரு நம்பிக்கையை வைத்துவிட்டு அமைதியாக இரு. சகலங்களும் உனக்கு கிடைக்கும். நல்ல வாழ்வும் கிடைக்கும், நல்ல வசதியும் கிடைக்கும். அவசரப்பட்டால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. உன் வீட்டில் நான் விளக்கேற்றவே வந்துவிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் பிரம்மாண்டமான நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், உனக்கு பிடித்த மாதிரி பல விஷயங்களானது கிடைக்கும். வாழ்க்கையில் தோற்றுவிட்டோமே என்று நினைக்காமல் ஒவ்வொரு நாளும் உன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து எடுத்து வைத்து கொண்டே இரு. நல்ல நல்ல விஷயங்களை இந்த சாயான நான் உன் வாழ்வில் நடத்தி தருவேன். என்னை நம்பி வந்த யாரையும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். சீக்கிரமாகவே அவர்களை என் பக்கத்தில் இழுத்து அனைத்தையுமே புரிய வைப்பேன். தைரியமாக இரு. என்னாலும் எப்பொழுதும் நான் உன்னுடன் இருப்பேன். ஓம் சாய்ராம்.